இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் முன்பாக எந்தெந்த மனுஷர் அல்லது குடும்பத்தினரே உங்களுக்கு விரோதமாக உங்கள் பார்வையில் கோலியாத்தை போல் காணப்படலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த வேளையில் தாவீது சொன்னவன, சேனிலுடைய கர்த்தருடைய நாமம் பெரியது, என் இயேசு பெரியவர், அவருடைய வல்லமை பெரியது, அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்க கோலியாத் பின்னிட்டு திரும்ப முடியாது, ஒன்றுமில்லாமல் போக முடியாது. கர்த்தர் பெரியவராய் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செயலாற்றுவார். நம்மோடு கூட இருக்க கர்த்தர் பெரியவர், அவ பெரிய காரியங்களை செய்வாங்க. பலங்குண்டு திடமனதாயிரு, நான் காரியங்களை வாக்கிய பண்ணுவேன், பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராய் செயல்படுவாங்க. நீங்கள் நினச்சதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களில் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் செய்வாங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையானவளே, இந்த நாளும் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற வேத வசனம் சங்கீதம் 147:5 வசனம் சொல்கிறது, நம்முடைய தேவன் பெரியவரும் மகாபலமுள்ளவரும், அவருடைய அறிவு அளவிட முடியாதது என்று போடப்பட்டிருக்கு. இன்றைக்கும் பாருங்கள், சில சூழ்நிலையில் நம்முடைய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் என்பதை சில சூழ்நிலையில் மறந்து போகிறோம். இன்றைக்கி ஊழியத்தின் பாதையில் சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களால எங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு, ஆனால் அவரை பார்த்தாலே பயம் பாருங்கள், பெரிய குடும்பம், ரொம்ப வசதி, பணக்காரவங்க, அது மாத்திரமல்ல அவங்க ஒரு பெரிய பதவி பெரிய அதிகாரத்துலேயும் இருக்கிறாங்க, அது மாத்திரமல்ல அவருடைய சத்தம் பார்த்திங்கன்னா ஒரு அற்பகாரி ஒன்றுமே இருக்காது. எங்கள் மரத்தில் உள்ள இலை அவங்க விட்டு காம்பவுண்டுக்கு ஒன்றா ரெண்டு விழுந்தா கூட அவ்வளோ அதிகார துணியில் வந்து பேசுவாங்க. அவங்க சத்தத்தை பார்த்தா இடி முழக்கம் போல் இருக்கும்னு சொல்லுவாங்க. சில சொல்லுவாங்க பாருங்கள், சொத்துக்கள் வயல் பிரச்சனையில் வரவங்க சொல்லுவாங்க, எங்கள் பக்கத்து வயல்காரர் பாருங்கள், அந்த வரப்புற காரியத்தில் எங்களோடு கூட ரொம்ப வாதாடுறாங்க, அவரை பார்த்தா கோலியாத்து மாதிரியே இருக்கும், கோலியாத்தை பார்த்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ வெயிட்டு, அவருடைய நட பாருங்க, பயமாக இருக்கும், நம்மளை வந்து மோதிடுவாரோ அடிச்சிருவாரோ, அப்படி வீராப்பாக நடந்து வருவார். அவர் ஒரு சத்தம் போட்டாலே அதிரும், அந்த அளவுக்கு அவரை பார்த்தா ஒரு கோலியாத்தை போல் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி அருமையான ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் பெரியவரும் மகாபலமுள்ளவருமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருப்பவனை விட நம்மளை இருக்க கர்த்தர் பெரியவர். இன்றைக்கி வேதாகமத்தை நம்ம பார்க்கலாம், கோலியாத்தை பார்த்து பாருங்கள், ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம் பயந்தாங்க. ஏன்னா மகாபலசாலி, அவருடைய உருவத்தை பார்த்து எல்லோரும் பயந்தாங்க. அவருடைய சத்தம், கோலியாத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள் எல்லாம் பார்த்த உடனே என் கூட யார் யுத்தம் பண்ண வர முடியும், யார் என் கூட சண்டை போட வர முடியும் என்றெல்லாம் அவர் சொன்ன அந்த சத்தத்தை கேட்ட உடனே பாருங்கள், எல்லாருக்குள்ளாகவும் கோலியாத்துடைய உருவத்தை பார்த்தும் பயம், அவருடைய வீரமுள்ள நடையை பார்த்து பயம், அவர் அது மாத்திரமல்ல அவருடைய சத்தம் கேட்டவுன்னே மிகவும் பயந்தாங்க. அருமையாக போட முடியும், இஸ்ரேல் ஜனங்கள் மிகவும் பயந்து, அவங்க அருகாமையில் கோலியாத்துக்கு முன்பாக வர்ற அவங்களுக்கு தைரியம் இல்லை, பலன் இல்லை. இதே நிலைமையில் தான் பாருங்கள், தாவீதுக்கு முன்பாக கோலியாத் சவால் விடுகிறார். ஆனால் தாவீது பாருங்கள், சவுல்கிட்ட போய் சொல்லுகிறார், நான் இந்த கோலியாத்து கூட நான் யுத்தம் பண்ணுவேன். அப்போ சவுல் கூட என்ன சொல்லுகிறாரு, இல்லை அவன் மகாபலசாலி, நீ இளைஞன், நீ சின்னவன், அது மாத்திரமில்ல பலசாலி, அவன் அவ்வளோ தைரியம் உள்ளவன், அவன் சரீரம் பலமுள்ள சரீரம், அது மாத்திரமல்ல யுத்த வீரன், அவன் யுத்த பயிற்சியெல்லாம் எடுத்திருக்கிறவன், அவன் கையில் எல்லா யுத்த ஆயுதங்களெல்லாம் உண்டு, ஆனாலும் அவனுக்கு முன்னாடி நீ பலவீனம், நீ இளைஞன், உன்னால் ஒன்றும் செய்வனும், யுத்த பயிற்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னால் அவனுக்கு முன்னாடி நிற்க முடியாது சொல்லி சவுல் சொல்கிறார். அப்போ பாருங்கள், தாவீது சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு விசை ஒரு கரடியும் சிங்கமும் என்னுடைய ஆட்டை கொண்டு போடும்படியாக வந்தது, அப்போ அந்த சிங்கத்தின் வாய்க்கையின் ஆட்டை தப்பிவிட்டால் அது என் மேல் பாய்ந்தது, அப்போ அந்த கரடியின் சிங்கத்தின் தாடை பிடித்து அப்படியே நான் கொன்று போட்டேன். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு கரடி நமக்கு முன்பாக இருந்துச்சுன்னா, நம்ம வைத்திருக்க ஒரு ஆடையோல நம்ம இதுக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே வந்துச்சுன்னா எவ்வளோ பயப்படுவோம், கரடி அவ்வளோதான், நம்ம பக்கத்தில் இருந்துச்சு நம்மளை மேலேருந்து கீழே வரைக்கும் பீறி போட்டுரும் அப்படிப்பட்ட ஒரு. அதுமாதிரி சிங்கத்தை எடுத்து பாருங்கள், சிங்கத்தின் வாய்க்கு தப்ப முடியுமா, சிங்கம் வந்தால் ஒரே இதெல்லாம் நம்ம கொண்டு போட்டுரும், சிங்கத்தின் வாயும் பெருசு கரடியின் வாயும் பெருசு. ஆனால் தாவீது என்ன சொல்லுகிறாரு, அதனுடைய வாய் பெருசாக இருக்கலாம், அது ஒரு பெரிய மிருகம், கொண்டு போடக்கூடிய ஒரு பெரிய மிருகம் ரெண்டுமே, ஆனாலும் கூட கர்த்தருடைய நாமத்தினாலே
அவர் போறாரு. அந்த ஆண்டவர் அன்னைக்கு அந்த சிங்கத்தையும் கடை தாடையை பிடித்து கொண்டு போடும்படியான பலத்தை கர்த்தர் கொடுத்து, அதை விட என் கர்த்தர் பெரியவரா வல்லமை பெரியதா இருந்தது நிமித்தமாய் நான் இன்னைக்கு அந்த பெலிஸ்தனா கோலியாத்து கூட நான் யுத்தம் பண்ணுவேன். சேனையின் கர்த்தருடைய நாமத்திலே அவன் மீது நான் ஜெயம் எடுப்பேன். என் சேனையின் கர்த்தருடைய நாமம் பெரியது. ஆண்டவர் வார்த்தை, இயேசுவின் நாமம் பெரியது, இயேசு பெரியவர், இயேசுடைய வல்லமை பெரியது. அப்போ அந்த கர்த்தர் பெரியவன் நிச்சயத்தோடு கூட போகிறான். ஆனால் பாருங்கள், கோலியாத் தாவீதுக்கு விரோதமாக சமால் விட்டு ஆண்டவருடைய நாமத்தை நிந்தித்தான். ஆனால் பாருங்கள், தாவீது அது கண்டு சோர்ந்து போனாரா? கோலியாத்துடைய சத்தம் அதிரும்படியான ஒரு சத்தமாக இருக்கலாம். கோலியாத் சின்ன இளைஞன், சின்ன நாய தாவீதுக்கு முன்னபாக கம்பீரமாய் வீரமாய் நடந்து வந்திருக்கலாம். அவனுடைய நடையும் கோலியாத்துடைய நடையும் கோலியாத்துடைய உருவமும் தாவீதுக்கு பயத்தை உண்டாக்குச்சா? இல்லவே இல்லை. அருமையாக ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, கோலியாத் அவனுக்கு விரோதமாக அவன் நெருங்கி வந்தான். அந்த வேளையில் எதிராக தாவீதுக்கு எதிராக கிட்டி நெருங்கி வந்தான். தாவீது பாருங்கள், அவனும் நெருங்கி ஓடி போனான். ஓடி அவனுக்கு எதிராக ஓடி கூழாங்கல்லை எடுத்த தாவீது கவனில் வைத்து சுற்றி போடுகிறான். அது சரியாக அவனுடைய நெற்றியில் பதியும்படியாக கர்த்தர் கிருபை பாராட்டினாங்க. உடனே கீழே விழுந்தான், மாண்டு போனான். ஏன் தெரியுமா? சேனைகளின் கர்த்தருடைய நாமம் பெரியது. அவன் இவனை கிட்டி நெருங்கி வாரான், தாவீது பின்னிட்டு போனான் போடுதா? இல்லை ஒரு தயங்கினான், பயந்தான், தடுமாறினான், போடப்பட்டிருக்கா? இல்லவே இல்லை. அருமையாய் போடப்பட்டது, எதிராக ஓடி. அப்போ அவருக்குள்ளாக எனக்குள்ளே இருக்க கர்த்தர் பெரியவர் சொல்கிறார்ல கோலியாத்துட்ட, நான் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினால் நான் புறப்பட்டு வரேன். அந்த நிச்சயம் இருந்தது. ஆகினால பாருங்கள், ஒரு சின்ன கூலாங்கல் ஆயுதங்களோடு நிற்கிற அவ்வளவு கோலியாத்தோடைய சேனையை நிற்கிறாங்க. இந்த சின்ன இளைஞனாகிய தாவீது அவனுக்கு எதிராக ஓடினது மாத்திரம் சின்ன கூலாங்கல். அது கர்த்தருடைய வல்லமை பெரியது என்று வெளிப்படுத்தும். சரியாக நெற்றியில் பதிந்தது, நெற்றியில் பட்டதுன்னு கூட போடப்பள். அவனுடைய நெற்றியிலே பதியும்படியாக அந்த கூலாங்கல் கடந்து போனது. அடுத்த வினாடி அவன் கீழே விழுந்து மாண்டு போகும்படியாய் கர்த்தருடைய யாவியான ஜெயத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள் குறித்து எத்தனையோ மனுஷரை குறித்து பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறாங்க, உலகத்தில் இருப்பவனை விட உங்களை இருக்க கர்த்தர் நான் பெரியவர். ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் அப்படிப்பட்ட சிலருடைய உருவத்தை பார்த்தோடனே அவங்க எதிர்த்து போராட வருகிற அவங்களுடைய உருவத்தை பார்த்தோன்னா, அவங்க அந்தஸ்தை பார்த்தோன்னா, அவங்க அறிவை பார்த்தோடனே, அவங்க பேசுகிற வார்த்தையை பார்த்தோடனே, நம்மளும் மனுஷன் தான், சில வேளையில் நமக்குள்ளேயே ஒரு தடுமாற்றம், ஒரு பயம், இவரை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. சில சகோதரிமார் சொல்லுவாங்க, அக்கா என் கணவரே கோலியாத்து மாதிரி தான்க்கா என் வீட்டில்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, அக்கா ஒரு சத்தம் போட்டுட்டாங்கன்னா வீடே அதந்துடும், என் பிள்ளைங்களாம் ரூம் மட்டும் வெளியே வர மாட்டேன், எங்கேயாவது போய் பதுங்கிடுவாங்க. அதை விட சில சகோதரிமா சொல்லுவாங்க, என் கணவர் குடித்துட்டு வந்துட்டார்னா பாருங்கள், இல்லாத பலன், எங்கேருந்து தான் அவ்வளோ பெரிய பலன் வந்ததோ தெரியாது, இப்படி வந்து நிற்பா இருக்கா? இதே வார்த்தையை சொல்லுவாங்க, கோலியாத்தை போல அழிக்க முடியாது வந்து நிற்பா இருக்கான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் முன்பாக எந்தெந்த மனுஷர் அல்லது குடும்பத்தினரே உங்களுக்கு விரோதமாக உங்கள் பார்வையில் கோலியாத்தை போல காணப்படலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும். தாவீதுக்கு வந்துச்சு, நமக்கு மட்டுமா? பரிசுத்தவன்கள் வாழ்க்கையிலும் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. ஏன்னு சொன்னால், நம்ம அதை பார்த்து அவங்களுக்குள்ள அனுபவத்தை கற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தருடைய ஆவியான இந்த நாள் உங்களோட கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரத்தான் செய்யும். ஆனால் அந்த வேளையில் தாவீது சொன்னவன, சேனையினுடைய கர்த்தருடைய நாமம் பெரியது, என் இயேசு பெரியவர், அவருடைய வல்லமை பெரியது, அந்த அனுபவத்துக்குள்ளாய் கடந்து பாருங்கள். உங்களுக்கு முன்பாக இருக்க கோலியாத் பின்னிட்டு திரும்ப முடியாது, ஒன்றுமில்லாமல் போக முடியாது. கர்த்தர் பெரியவராய் உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செயலாற்றுவார். சில மனிதர்கள் குறித்து மாத்திரமல்ல, சிலர் சொல்லுவாங்க, இந்த பிரச்சனையை பாருங்கக்கா, எவ்வளோ பெரிய பிரச்சனை, எத்தனையோ பிரச்சனையை தாண்டி வந்துட்டேன், ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கனே தெரியல, அவ்வளோதான், நாங்கள் ஒன்றுமில்லாம் போயிடுவோம் போல இருக்கணுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவோம் இல்லையா, திருமணத்தையும் நடத்திப்பார், வீட்டையும் கட்டிப்பார் அப்படிலாம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா. அதைப்போல் சிலர் சொல்லுவாங்க, அக்கா வீடு இப்போ தான்க்கா கட்ட ஆரம்பித்தோம், இந்த நாளில் பாருங்கள் என் மகளுடைய திருமணமும் ஒழுங்காகும்படியான ஒரு வழி திறக்கப்பட்ட, நல்ல ஒரு மணமகனை கர்த்தர் காட்டிட்டாங்க, இதை விட்டுட்டா திருமணம் நமக்கு ஒரு நல்ல மணமகன் கிடைக்குமா என்ன சந்தேகத்தில் அதை வேறு நிச்சயம் பண்ணிட்டோம்.
இப்போ என் கண்ணு முன்னாடி வீட்டையும் கட்டிப்பா திருமணத்தை நடத்திப்பான்ற மாதிரி பெரிய பிரச்சனையாக இருக்குது. எப்படி நடத்த போகிறேனே தெரியல. வீடு கட்டுற காரியமும் பெரிய பிரச்சனையாக இருக்குது, திருமணத்தை எப்படி நடத்த போகிறோன்னு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அருமையான ஒன்று அறிந்து கொள். இன்றைக்கி இந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? வீடு கட்டும்படியான வழியை கர்த்தர் திறந்திருக்கிறாங்க, திருமண காரியத்தை கர்த்தர் வழி திறந்திருக்கிறாங்க. அந்த கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். ஆண்டவர் வீட்டை கட்டும்படியாக வழியை திறந்தாங்க, திருமண காரியத்தை கர்த்தர் வழியை திறந்திருக்காங்க. நம்முடைய கர்த்தர், என்னுடைய கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த விசுவாசத்தோடு அந்த ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவர் நீங்கள் பெரியவர், ஆண்டவர் வா விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாச அறிக்கை பண்ணும்பொழுது சூழ்நிலைகள் என்னவாக இருந்தாலும் உங்கள் விசுவாசம் வளப்படும் பொழுது ஆண்டவரே இந்த திருமணத்தை நீங்கள் நடத்தி தரப்போறீங்கன்னா, நீங்கள் ஆண்டவரே நீங்கள் பெரியவர், என் கையில் ஒன்றும் இல்லை, ஆண்டவர் நீங்கள் பெரிய காரியம் செய்வீங்க, நீங்கள் வழிகளை தரப்பீங்க, அப்படி விசுவாச அறிக்கை பண்ணுங்க. ஏன்னா ஆவியான் திரும்ப சொல்கிறாங்க, இப்படிப்பட்ட நிலைமையில் அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, இதை எப்படி செய்ய போடும், இது பெரிய காரியமாக இருக்கே, இந்த பெரிய பிரச்சனையாக இருக்கே, இந்த போராட்டம் பெரிய போராட்டமாக, இதுவரை இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் நான் வந்ததே இல்லை, இவ்வளோ போராட்டம் கடந்து வந்திருக்கிறேன், ஆனால் இவ்வளோ பெரிய போராட்டத்தை நான் கடந்து வரலையே குடும்பத்துக்குள்ளே, அப்படிலாம் சொல்கிறவங்க உண்டு. கர்த்தருடைய ஆவியான் பேசிக்கோ, எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் அவைகளை விட உலகத்தில் இருப்பவனை விட நம்முடைய நம் ஆராதிக கர்த்தர் பெரியவர். ஆகினா பாருங்கள், வேதாமத்தோட இன்னும் கூட நம்ம பார்க்கலாம், படகில சீஷர்களோடு ஆண்டவரும் பிரயாணப்பட்டாங்க. ஆண்டவர் அடித்தளத்தில் தனியை வைத்து படுத்த அயர்ந்த நித்திரையாக இருந்தான்னு போடப்பட்டிருக்கு. சீஷர்கள் படகில் பிரயாணப்படும் பொழுது புயல் காற்று, பலத்த காற்று வீசினது, கடல் கொந்தளிப்பும் வந்தது, படகே மூழ்கி போக முடியாத ஒரு நிலைமை. ஆனால் சீஷர்கள் பாருங்கள் பயந்தாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களை ரட்சி, ஆண்டவர் நாங்கள் அமிழ்ந்து போக போகிறோமேன்னு. ஆண்டவர் கேட்குறாங்க, அற்ப விசுவாசே ஏன் பயப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் காற்றையும் கடலையும் பார்த்தா அமைதலாயிரு அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. உடனே காற்றும் கடலும் அமைதலாயிட்டு, அதை பார்த்த உடனே பாருங்கள் அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆச்சரியம், எப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியப்பட்டாங்க. இன்றைக்கி அருமையானவளே, அவங்கள ஆண்டவர் கூட இருக்கிறாண்ட விசுவாசம் நிச்சயம், ஆண்டவர் அங்கே தான் இருக்காங்க, அந்த அதே படகில் தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை படகில் கர்த்தரை வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி ஒருவேளை யோசிக்கலாம், எங்கள் நாங்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட்டவங்க, நாங்கள் குடும்பமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம், ஆண்டவருடைய நாம மகிமைக்காய் எவ்வளோ ஊழியங்களுக்கும் சபைகளுக்கும் நாங்கள் கொடுக்குறோம், ஆனால் எங்கள் குடும்பம் அவ்வளோதான், ஒன்றுமில்லாமல் போக முடியாத ஒரு சூழ்நிலை வருதே, ஆனால் அங்கே நாங்கள் எல்லாருமே இப்போ குடும்பமாக ஆண்டவர் சமூகத்தில் தான் காத்திருக்கிறோம், ஜெபிக்கிறோம், வேறு வழியே இல்லைன்றதெல்லாம் தெரியுது, ஆனால் எழும்ப முடியலே, ஒரு அடையாளத்துக்கு கூட ஒரு ஆசீர்வாதம் வழி திறக்கப்படலையே, நாளுக்கு நாள் இந்த போராட்டம் இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறிக்கிட்டே போகுது, ஏதோ கொஞ்சம் தான் இருந்தது, இப்போ நாளுக்கு நாள் இந்த போராட்டமும் பிரச்சனையும் பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்படிப்பட்ட நிலைமையில் இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். அதே போல் தான் படகில் ஆண்டவர் தெரிந்து கொண்ட சீஷர்களோ ஆண்டவரோடு ஒரு பிரயாணம் பண்ணுற அந்த படகில் பெரிய பிரச்சனை அமிழ்ந்து போகுது, வெறும் கடல் கொந்தளிப்பை மாத்திரம் இல்லை, பலத்த காற்று, படகு மூழ்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அந்த வேளையில் ஆண்டவர் சாங்க, ஏன் அற்ப விசுவாசிகளுங்க, ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. இன்றைக்கி ஒருவேளை இவ்வளோ பெரிய பிரச்சனையை தாண்டவே முடியாது, ஜெபித்தும் பார்த்துட்டேன், இல்லை உங்கள் விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரை எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்தாலும் இந்த பிரச்சனை ஒன்றுமில்லாமல் போக, இந்த பிரச்சனைகள் ஒன்று எங்களை மேற்கொள்ளாதபடி, எங்களை சேதப்படுத்தாதபடி ஆண்டவர் நீங்கள் காத்துக்கொள்ள வல்லவர், நீங்கள் எங்கள் கூடவே இருக்கிறீங்க. அந்த விசுவாச அறிக்கை பண்ணு, ஜெபிக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிங்க, ஜெபித்தா மாத்திரம் இல்லை ஒவ்வொரு நாளும் விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். நாளுக்கு நாள் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நாளுக்கு நாள் ஜெபிக்க ஜெபிக்க நாளுக்கு நாள் பிரச்சனை பெரிதாகுதா, விசுவாசம் பெரியதாகட்டும். கானானிய ஸ்திரியை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னாங்க, உன் விசுவாசம் பெரியது, நீ கேட்ட அற்புதம் மாத்திரம் இல்லை, உன் மகளுக்கு விடுதலையும் மாத்திரம் இல்லை, உன் மனசில் என்னெல்லாம் இருக்கு எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறேன். எதுக்காக சொன்னாங்க, உன் விசுவாசம் பெரியது. ஆண்டவரே சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய விசுவாசம் அந்த மகளில், இவ்வளோ பெரிய விசுவாசம் கர்த்தர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய விசுவாசத்துக்குள்ளாய் நம்மை கொண்டு போகும்படியாய் கர்த்தர் சில பாதைகளில் கர்த்தர் நம்மை அழைத்துட்டு போவாங்க. அதனால் இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறாங்க, உலகத்தில் இப்போ நான் உங்களுக்கு கர்த்தர் பெரியவர். அது மாத்திரமில்ல, சங்கீதம் 147 சொன்னால் நம்முடைய கர்த்தர் பெரியவர், நம்முடைய ஆண்டவர் பெரியவர், அவர் மகாபலமுள்ளவர். ஆகினால் மனுஷரை பார்த்து கோலியாத்தை போல ஆள் இருக்காங்களே பயப்படாதீங்க. கோலியாத்து மீது ஜெயம் எடுக்கக்கூடிய தாவீதின் தேவன் நம்முடைய தேவன், அவர் இந்த நாள் உங்களோட ஒரு பேசிக்கொண்டே இருக்கிறாங்க, அவர்களோடு கூட இருப்பாங்க.
வாழ்க்கை படுகளே கத்தரை சொந்தமாக்கி கொள்ளுங்க. கத்தரை விடாதீங்க. ரட்சிப்பில் குறைந்து போகாதபடி, ஜப வாழ்க்கையில் குறைந்து போகாதபடி, விசுவாச வாழ்க்கையில் குறைந்து போகாதபடி உங்களை விசுவாசத்தில் பலப்படுத்தி கொள்ளுங்க. நாளுக்கு நாள் பாடு பிரச்சனை தான் விசுவாச அறிக்கை பண்ணி கொண்டே இருங்க. பாருங்கள், ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்லி ஜப வேலைகளாய் கடந்து செல்லாம் விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக நானும் என்னுடைய கணவர் எல்லாருமா சேர்ந்து எஸ்டேட்டில் ஒரு ஊழியத்துக்காக போனோம். மாலை வேளையில் ஒரு 5:30-6 போல் எஸ்டேட் மேல் பகுதியில் கார் போய் கொண்டு இருக்கும் பொழுது காரை ஓட்டி கொண்டு போன டிரைவர் படார்னு காரை நிப்பாட்டிட்டார். நிப்பாட்டிட்டு சொன்னார், அம்மா ஐயா, யானை கூட்டம் மேலே இருந்து கீழே இறங்கி வருது, ரோட்டாக பார்த்து தான் வருது. நம்ம இந்த இடத்துல காரை டேர்ன் பண்ணி பின்னாடி போகவும் முடியாது, ரிவர்ஸும் எடுக்க முடியாத ஒரு இக்கட்டான டேர்னிங்கில் இருக்கிறோம். ஆனால் யானை ஒன்றும் இல்லை, கூட்டமாக வருது. அது அவ்வளோதான், நம்ம காரை அப்படியே அத்தனையும் சேர்ந்து நொறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் புலம்பிக்கிட்டே இருக்கிறார். ஸ்டீரிங்கில் பிடிச்சிருக்க கையை நடுங்குது அவருக்கு. ஸ்டாப் பண்ணவே மாட்டேங்கிறார், சொல்கிறத நிறுத்தவே மாட்டேங்கிறார். நானும் பிரதரை சொல்கிறது அவருக்கு கேட்கவே இல்லை. இல்லைப்பா, பொறுமையாக இருப்பா, நீ பயப்படாதான். அவர் காதல், அவர் கண் யாரை தான் பார்க்குது, யானை கூட்டத்தை தான் பார்க்குது. அவர் புலம்புறாரு, அந்த இறங்கிட்டு, 2, 3, 4 ஐயா பின்னாடி இன்னும் தொடர்ந்து வருது. அம்மா, இதுக்கு தப்பவே முடியாது. மனப்பாட வசனம் பிள்ளைங்க சொல்லுங்க, சர்ச்சில் சொன்னால் மனப்பாட வசனம் ஒப்பிக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டே இருக்கிறார். அந்த வேலையில் பார்த்தோம், இது நம்முடைய விசுவாசத்தை குறைக்கும்படியாய் இந்த மனுஷர் மூலமாக, டிரைவர் மூலமாக வர்ற வார்த்தை சொல்லிட்டு, ஆண்டவரே, ஊழியம் உங்களுடையது, ஊழியத்துக்கு அழைத்த கர்த்தர் நீர் பெரியவர், நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படியாக கூட்டிகிட்டு வரீங்க. நாங்கள் ஆண்டவரே, எங்கள் காரோ நாங்களோ இந்த யானைக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, ஆனால் எங்களுக்கு முன்பாக கர்த்தர் நீங்கள் இருக்கிறீங்க. என் சமூகம் உனக்கு முன்பாக போகும் என்று சொன்னீங்க. நாங்கள் ஜெபித்து தான், உங்கள் பாதுகாப்புக்காக ஜெபித்து தான், உங்கள் ஊழியத்தை நீங்கள் பெரியவர் என்பதை வெளிப்படுத்தி காட்டணும், பெரிய காரியங்களை செய்யணும் சொல்லி தான் ஜெபித்து வருகிறோம். நீங்கள் செய்ய போகிறீங்க ஆண்டவரே. இந்த திரள் யானை கூட்டத்துக்கு தப்பி வைக்கிற கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன கர்த்தர், தேவதூத சேனைகளோடு கூட இங்கே பாளையம் இறங்கிட்டீங்க ஆண்டவரே. எங்களை வேலி அடைச்சிட்டீங்க, பரிசுத்த அக்கினி கோட்டைகளை மூடிட்டீங்க. இந்த சுவாசம் தான் அறிக்கை பண்ணும். ஜெபிக்கல் விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடே கூடிய விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலால் ஜெபத்தில் தனித்தன்மை வார்த்தையின்படியும் ஸ்தோத்திரத்தோடே கூட விண்ணப்பம் ஏறெடுக்க ஆரம்பித்தோம். பாருங்கள், அந்த டிரைவர் புலம்பினா நடுங்கினா அவர் கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா நாங்கள் பார்க்குறோம், நீ ஒன்றுமே செய்யாத ஐயா, பின்னாடி போக முடியாதே, திரும்ப போக முடியாதே, முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது, அப்படியே அமர்ந்துரு, அப்படியே இரு, நீ இந்த காரை நகட்டாதன்னு சொல்லிட்டு வண்டியை கூட ஆஃப் பண்ணிடு, ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நீ, ஏன்னா அவர் ஸ்டீரிங் நடுக்கிற பார்த்தா அவரே கை நடுக்கத்தில் ஸ்டீரிங்கை திருப்புறதில் பள்ளத்தில் அவரே காரை இறக்கிடுவார் போல். அப்படி அவர் கூட கையில் நடுக்க வந்துருச்சு. ஒன்று நாங்கள் சொல்லு, வண்டி ஆஃப் பண்ணு, முதல்ல காரை ஆஃப் பண்ணிடு, ஆஃப் பண்ணிவிட்டு நீ பேசாமல் உட்காந்து நாங்கள் சத்தமாக விசுவாச அறிக்கை பண்ண ஆரம்பித்தோம். அந்த மேலேருந்து கீழே இறங்கின யானைகள் ரோடை கிராஸ் பண்ணி எங்களை திரும்பி கூட பார்க்கல. அது சாதுவாக அதே இறக்கத்தில் அவ்வளோ இறங்கி போயிட்டு, இறங்கி கீழே போன பிறகு தான் டிரைவர்கிட்ட சொன்னோம், இப்போ தைரியமாக காரை ஸ்டார்ட் பண்ணு, நாங்கள் இப்போ ஒரு ஜோ பண்ணுறோம். ஏன்னா அவனுக்குள்ள இன்னும் அந்த நடுக்கம், பின்னாடி வருதா, முன்னாடி வருதா, சுற்றி வருதா, தெற்கு பக்கத்தில் வருதா, வடக்கு பக்கத்தில் வருதா, திரும்பி பார்த்துடக்கூடாது. அதனால் நாங்களும் அந்த நேரத்தில் அவனோட அவனை கத்தரை பலப்படுத்தும்படியா நல்ல ஒரு ஜோமனை ஆவிக்கலாம் நிரம்பி விசுவாச அறிக்கை பண்ணி ஜெபித்தோம். இந்த வாகனத்தை இது கர்த்தர் கொடுத்த வாகனம், கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர்றோம், கர்த்தர் நம்ம கூட வராங்கப்பா, அவர் சேனைகளின் கர்த்தர் நம்மளை வேலி அடைச்சிட்டாங்கன்னு சொல்லி அவன் டிரைவரை பலப்படுத்தி, ஆனாலும் அவனை அப்பப்போ பலப்படுத்தி கர்த்தருடைய கிருபை பாதுகாப்பாய் கர்த்தர் கொண்டு போனாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இதை போல் நமக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைகள் சில மனிதர்கள் நமக்கு பெரியவங்களாக காணப்படலாம். இப்படிப்பட்ட பாதை எல்லாருடைய வாழ்க்கையிலும் வரும். ஆனால் ஒன்று நினச்சிக்கோங்க, இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறாங்க, நம்மோடு கூட இருக்க கர்த்தர் பெரியவர், அவள் பெரிய காரியங்களை செய்வாங்க, பலங்கொண்டு திடமனதாயிரும், நான் காரியங்களை வாக்கிய பண்ணுவேன், நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரியவராய் செயல்படுவாங்க. நீங்கள் நினச்சதை விட பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களிலும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் செய்வாங்க. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாம், ஜெபிப்போம்.
ஸ்தோத்தரிக்கிற ராஜா, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோமை. சோதரிக்கிற சோதரிக்கிறமையா, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு கத்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, தகப்பனே, என் கத்தர் பெரியவராய் ஆண்டவர் எங்கள் மத்தியில் இறங்கி வந்து செயலாற்றி கொண்டிருக்க தயவுக்காய் நன்றி. உலகத்தில் இருப்பவனை விட உங்களுக்கு கத்தர் நான் பெரியவர் இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, நம்முடைய ஆண்டவர் பெரியவர் மகாபலமுள்ளவர் இந்த வார்த்தையின்படி கத்தாவே, நீங்கள் கிரியை நடப்பிக்கும்படியாக இந்த நாள் என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ராஜா ஆவியா, இந்த நாளில் ஆண்டவரை யாரையா எனக்கு முன்பாக இருக்க அந்த மனிதன் எதிர்த்து போராடுகிறவர் பெரியவர் கோலியாத்த போல இருக்கார் சொல்லலாம். சூழ்நிலைகள் ஒன்றுமில்லை, எங்களை அவ்வளோ ஒன்று இல்லாமல் ஆக்கிறோம் என்ற நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆவியான இந்த வேளையில் கத்தாவே, நீங்கள் பெரியவராக இந்த நாளிலே கடந்து வாங்கப்பா. ஏசப்பா, உங்கள் வல்லமுள்ள நாமத்தால் ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை பெரியது அல்லவா, அப்படிப்பட்ட வல்லமை இந்த வேளை என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு மீது ஓற்றப்படுவதாக. கத்துடைய நாமம் பெரியது என்று அறிக்கை பண்ணும்படியாய், கத்துடைய ஆவியான ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளாய் காண்பா, பயங்கள் மாறட்டும் ஐயா. மனுஷரை குறித்து, சூழ்நிலையை குறித்து பயப்படும்படியான போராட்டங்கள் குறித்து ஆண்டவரே பயந்து கொண்டிருக்க, பயமுறுத்தி கொண்டிருக்க அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு ஆண்டவரே இவர்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஆவியான இப்பொழுது உங்கள் வல்லமை இறங்குவதாக. ஆவியான பயங்களும் குழப்பங்களும் தடுமாற்றங்களும் மாறும்படியாய், அவிசுவாசங்கள் மாறும்படியாக கத்துடைய வல்லமை இறங்குவதாக. ஆவியான வல்லமை பெரியது என்று சொன்னீங்களே, இதுவரை பெற்றிருந்த அபிஷேகம் அல்ல இந்த வேளை, இந்த ஜப வேளை கத்துடைய அபிஷேகம் பெரிதாய் கடந்து வருவதாக. ஆவியானவர் உங்கள் வல்லமை பெரிதாய் இறங்கி வருவதாக. இயேசு பெரியவரே, உங்கள் வல்லமையினால் வார நிரப்பிருங்க ராஜா. அப்படியாய் ஆண்டவரே எல்லா பயங்களும் குழப்பங்களும் மாறும்படியாய் கத்துடைய ஆளுகை இறங்கி வருகிறபடியா நன்றி. ஒவ்வொரையும் கத்தர் தைரியப்படுத்துகிறபடியா நன்றி. ஒவ்வொரையும் கத்தர் பலப்படுத்துகிறபடியா நன்றி. ஒவ்வொரு விசுவாசத்தின் ஆவியான விசுவாசத்தை பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி. பெரிய காரியங்களை செய்வேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாளில் ஆவியான வல்லமையினால் நிரப்பின கத்தர் பெரியவராய் பெரிய காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறபடியா நன்றி. நீங்கள் சொன்ன வார்த்தையை நினைவில் வைத்த ஆண்டவரே, ஆவியான விசுவாச அறிக்கை பண்ண, நீங்கள் பெரியவன் நிச்சயத்தோடு கூட உமக்குள்ளாய் அடங்கியிருக்க ஆவியான கிருபை பாராட்டுங்க. என் கத்தருடைய பொறுப்படுத்தி கொண்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை கத்த தொடர்ந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையாளே, இந்த நாளை ஜெபித்தவனமாய் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டுடைய வார்த்தையை மறவாதபடி ஆண்டர் கூட இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கத்த உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். ஆவியான் மறுபடியும் சொல்லுகிறாங்க, இவ்வளோ பெரிய காரியங்களை, இவ்வளோ பெரிய அற்புதத்தை கத்த செய்வார் நினச்சி கூட பார்க்கலே என்று சொல்லும்படியாய், உங்கள் மூலமாய் உங்கள் குடும்பத்தின் மூலமாய் கத்துடைய நாமம் மகிமைப்படும். ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 0463935353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.